எல்லோருக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தில் நவக்கிரகங்களின் தலைவராக புகழப்படும் சூரியன் மாதந்தோறும் ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அப்படி இடம்பெயரும் போதுதான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கிறதாம். இதுவரை சூரியன் மகர ராசியில் இருந்தாராம். பிப்ரவரி 12ஆம் தேதி கும்ப ராசிக்கு இடம்பெயர்கிறார். சூரியன் மெதுமான மற்றும் நிலையான மகர ராசியிலிருந்து மிகவும் புதுமையான மற்றும் புரட்சிகரமான அடையாளமான கும்ப ராசிக்கு நகர்கிறார். இது பல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரக்கூடும்னே சொல்லலாம். இப்போது கும்பராசிக்கு செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசிக்காரர்களே, மேச ராசியின் 5வது வீட்டின் அதிபதியான சூரியன் 11வது வீட்டிற்கு செல்கிறார். இதனால் இக்காலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடியதாகவே இருக்கும். இக்காலத்தில் பல புதிய வாய்ப்புகளையும் பெறலாம். நிலுவையில் உள்ள உங்களின் அனைத்து பணிகளும் எளிதில் முடிக்கப்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டியும் பெறுவீர்கள். வணிகம் தொடர்பான பயணங்கள் ஆதாயங்களை கொண்டு வந்து உங்களின் வணிகத்தை விரிவாக்க உதவும். சிலருக்கு வணிகம் தொடர்பான வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. இக்காலத்தில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையிலான நல்லிணக்கம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும். காதல் அடிப்படையில் சாதகமான மற்றும் நன்மை பயக்கும் முடிவுகளும் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். எனவே உணவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த சூரிய பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இருக்கும். ஆனால் சில சமயங்களில் உங்கள் பிடிவாதம் மற்றும் ஆக்ரோஷமான அணுகுமுறையால் உங்களின் முடிக்கப்பட்ட பணிகள் பாழாக்கக்கூடும். எனவே நெகிழ்வுடன் இருங்கள் மற்றும் சிக்கலின் போது மற்றவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசியின் 4வது வீட்டின் அதிபதியான சூரியன் 10வது வீட்டிற்கு செல்கிறார். இந்த பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளை தரக்கூடியதாகவே இருக்கு. இக்காலத்தில் உங்களின் உற்பத்தி திறனும் செயல்திறனும் அதிகரிக்க முயற்சி செய்வீர்கள். மேலும் உங்கள் இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவீர்கள். இந்நிலையில் அலுவலகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும். அதிக செல்வாக்கு உள்ளவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் உள்ளது. இக்காலத்தில் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். எடுக்கும் முடிவுகளில் உறுதியாகவும் இருப்பீர்கள். பலர் அரசாங்கத்திடமிருந்தும் நிர்வாகத்திடமிருந்தும் ஆதாயங்களை பெற வாய்ப்பிருக்கு. தந்தை உடனான உறவில் முன்னேற்றம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரியனின் நிலை சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் உயிர் சக்தியையும் வழங்கக்கூடியதாகவே இருக்கு. மிதுனம் ராசிக்காரர்களே, மிதுனம் ராசியின் 9வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் இக்காலத்தில் பலமையான மற்றும் சுவாரஸ்யமான முடிவுகளை பெற வாய்ப்பிருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் தந்தையின் ஆரோக்கியத்தில் சரிவை காண்பீர்கள். உங்களால் முடிந்த உதவியை அவருக்கு செய்யுங்கள். உடன் பிறப்புகள் உங்களின் ஆதரவை தேடுவார்கள். எனவே அவர்கள் வெற்றியடைய உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். தொழில் வாழ்க்கையில் முன்னேற பல வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். நீதி ரீதியான உங்களின் முதலீடுகள் மற்றும் வர்த்தகங்கள் அனைத்தும் நல்ல லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இருப்பினும் தேவையற்ற செலவினங்களும் மன அழுத்தங்களும் கொண்டு வரக்கூடும் என்பதால் ஆன்மீக தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள இக்காலம் சரியானது அல்ல. கடகராசிக்காரர்களே, கடகராசியின் 2வது வீட்டின் அதிபதியான சூரியன் 8வது வீட்டிற்கு இடம்பெயர்கிறார். ஆகவே ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுவோருக்கு இக்காலம் சாதகமானதாகவே இருக்கும். மூதாதையார் சொத்துக்களை விற்பனை செய்தால் மற்றும் வாங்குதல் மூலம் திடீர் ஆதாயங்களை பெறக்கூடும். மறுபுறம் உங்கள் தந்தையின் ஆரோக்கியம் மோசமடையக்கூடும். எனவே அவரை முறையாக கவனித்துக் கொள்ளுங்கள். சட்டவிரோதமான செயல்கள் அல்லது விதிமீறல்கள் போன்றவற்றில் ஈடுபடாதீர்கள். இல்லையெனில் நீங்கள் நீண்ட காலத்திற்கு இதன் சில கடுமையான விளைவுகளை எதிர்கொள்வீர்கள். நிதியை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் கவலையாகவும் பாதுகாப்பற்றவர்களாகவும் இருப்பீர்கள். இதனால் செல்வத்தையும் சொத்தையும் பாதுகாக்க நீண்ட கால நிதி திட்டங்களை உருவாக்க விரும்புவீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் மாமியாருடனான உறவு செழிக்கும். அவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவையும்
ஒத்துழைப்பையும் வழங்க வாய்ப்பிருக்கு. உங்களின் துணையின் வருமானமும் மேம்படும். ஆனால் சில சமயங்களில் நீங்கள் முரட்டுத்தனமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்கலாம். சிறு சிறு விஷயங்களுக்காக எளிதில் புண்படுத்தப்படலாம். இது பிரச்சனைகள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் பழைய கெட்ட பழக்கங்கள் மற்றும் போதை பழக்கங்களை கைவிட சிறந்த நேரம் இது. யோகா மற்றும் தியானத்தின் மூலம் நீங்கள் ஃபிட்டாவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஆளுமையின் மறைக்கப்பட்ட ஆற்றல்களையும் கண்டறிய உதவும். சிம்மம் ராசிக்காரர்களே, சிம்ம ராசியின் 7வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. இந்த சூரிய பெயர்ச்சி உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் உங்கள் சகிப்புத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிர் சக்தி அதிகரிக்கும். இந்த காலத்தில் நீங்கள் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் முழு ஆற்றலுடனும் இருப்பது போல உணர வாய்ப்பிருக்கு. தொழிலை பொறுத்தவரை இக்காலத்தில் உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் நம்பிக்கையுடனும் லட்சியத்துடனும் தெளிவாக இருப்பீர்கள். உங்கள் தலைமைத்துவ குணங்களும் சிறந்த நிர்வாகமும் மற்றும் நிர்வாக திறன்களுடன் இணைந்து கடினமான பணிகளையும் முயற்சிகளையும் எளிதில் முடிக்க செய்வீர்கள். வணிகர்கள் இக்காலத்தில் பயனடைய வாய்ப்பிருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை சிலருக்கு நல்ல நேரம், விருப்பங்கள் இக்காலத்தில் நிறைவேறும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணைக்கு நீங்கள் பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் இருப்பீர்கள். அதே சமயம் அவர்கள் உங்கள் வெற்றிக்கு பங்களிப்பதில் கருவியாக இருப்பார்கள். ஆனால் இருவரும் இடையில் சில மனோபாவ வேறுபாடுகள் மற்றும் ஏகோ மோதல்களும் இருக்கும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியின் 6வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. சூரியனின் இந்த நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நேர்மறையான முடிவுகளை வழங்கும். போட்டி மற்றும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் இந்த ராசிக்கார மாணவர்கள் இந்த பெயர்ச்சியால் விரும்பிய முடிவுகளை பெற வாய்ப்பிருக்கு. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். இக்காலம் எதிரிகளை வெல்ல உதவும் காலமாகவே இருக்கு. மேலும் சிரமங்களும் சிக்கல்களும் எளிதில் சமாளிப்பீர்கள். தொழில் ரீதியாக உங்கள் திறமைகளை மேம்படுத்துவீர்கள் மற்றும் நேரான மேலாண்மை திறமையை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள். இதனால் அலுவலகத்தில் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெற வாய்ப்பிருக்கு. சூரியனின் இந்நிலை பலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகளையும் வழங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது நல்ல காலம் மற்றும் இதுவரை அனுபவித்து வரும் நோய்களை குறைக்கவும் உதவும். அதே சமயம் இக்காலத்தில் காரமான மற்றும் வறுத்த உணவுகளை தவிர்க்கவும். இல்லாவிட்டால் வயிறு, செரிமானம் போன்ற பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். மொத்தத்தில் இந்த சூரிய இடமாற்றம் நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க ஒரு வெற்றி பாதையை அமைத்து தரும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசியின் 5வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. இதனால் இக்காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு கலவையான முடிவுகளை தரும். தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் இக்காலம் வருமானத்தையும் அந்தஸ்தையும் மேம்படுத்த பல வாய்ப்புகளை தரும். நீங்கள் அரசாங்கத்திடமிருந்தும் நிர்வாகத்திடமிருந்தும் பெரிய நன்மைகளை அடைய வாய்ப்பிருக்கு. வேலையை பொறுத்தவரை திடீர் இடம் மாற்றங்கள் அல்லது பதவியில் மாற்றங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொண்டால் பிற்காலத்தில் சாதகமான முடிவுகளை பெற வாய்ப்பிருக்கு. திருமணம் ஆனவராக இருந்தால் குழந்தைகளின் நடத்தை உங்கள் மன அழுத்தத்திற்கும் மனவேதனையும் ஏற்படுத்தக்கூடும். அவர்கள் வழக்கத்தை விட பிடிவாதமாகவே செயல்படுவார்கள். இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையிலான சச்சரவு மற்றும் வேறுபாடுகளுக்கு காரணமாகவே இருக்கலாம். எனவே நிலைமையை பொறுமையாக கையாளுங்கள். காதலை பொறுத்தவரை இந்த காலம் சாதகமான முடிவுகளை தர வாய்ப்பே இல்லை. இக்காலத்தில் நீங்கள் இருவரும் சில சிறிய விஷயங்களுக்காகவே மோதல்களில் ஈடுபடலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களே, விருச்சிக ராசியின் 4வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. இந்த சூரியன் மாற்றம் உங்கள் குடும்பத்தில் மோதல்களை உருவாக்கக்கூடும். இதற்கு முக்கிய காரணம் உங்களின் பிடிவாதம். இந்த குணம் வீட்டில் உள்ளோரை கட்டுப்படுத்தும் உங்கள் போக்கை அதிகரிக்கக்கூடும். இதன் விளைவாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையில் உராய்வு ஏற்படும். சூரியனின் இந்த நிலையால் உங்கள் தாயின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம். எதுவாயினும் தொழில் ரீதியாக மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள், பகுதி நேர பணியாளர்கள் அல்லது வீட்டிலிருந்து பணிபுரியும் நபர்களுக்கு இந்த சூரியனின் நிலை மிகவும் சாதகமாகவே இருக்கும். மேலும் இம்மாதம் ரொம்பவே பிஸியான மாதமாகவே இருக்கு. அரசு அல்லது பொதுத்துறையில் பணிபுரியும் நபர்கள் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வை பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரியனின் இந்நிலை நல்லதாக கருதப்படவில்லை. அடிக்கடி தலைவலி, பிபி பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசியின் 3வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. சூரியனின் இந்த இடமாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும். சூரியனின் இந்த சுழற்சி பல லாபகரமான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும்.
சிறிய மற்றும் குறுகிய பயணங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். இக்காலத்தில் உயர்ந்த மற்றும் செல்வாக்குமிக்க பதவிகளில் உள்ளவர்களை சந்திப்பீர்கள் மற்றும் அவர்களில் உங்கள் மீது ஆழமான எண்ணத்தை வைப்பார்கள். மேலும் உங்கள் வெற்றிகரமானவர்களாக இருக்க ஊக்குவிப்பார்கள். உங்களின் ஆற்றலும் உற்சாகமும் இக்காலத்தில் வலுவாக இருப்பதால் எப்பேற்பட்ட தடைகளையும் எதிர்கொள்வீர்கள். நீதி ரீதியாக பணம் மற்றும் நீதி நன்மைகளை அடைவீர்கள். உங்களுடைய அன்பான மற்றும் புரிந்து கொள்ளும் அணுகுமுறை உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் இதயத்தை வெல்ல உதவும். இக்காலத்தில் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கும் மன அமைதி, திருப்தி மற்றும் மன நிறைவை வழங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகரம் ராசிக்காரர்களே, மகர ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு செல்லும் சூரியன் உங்கள் சேமிப்பு அல்லது வருவாயை நிர்வகிக்கும் மற்றும் கையாளும் திறனை சோதிக்கும். இது உங்கள் ஆறுதலையும் சமூக நிலைப்பாட்டையும் அதிகரிக்கும். எனவே உங்களிடம் இல்லாததை அடைய நீங்கள் உங்களிடம் இருப்பதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் முயற்சிக்கவும். சூரியனின் இந்த நிலை குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் அல்லது வேறுபாடுகளை எதிர்கொள்ள வைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே சில சூடான வாதங்கள் ஏற்படலாம். எனவே இக்காலத்தில் உங்களின் பேச்சு மற்றும் நடத்தையில் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஈறுகள் மற்றும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்பதால் வாய் சுகாதாரத்தை பேணுங்கள். டிவி மொபைல் பயன்பாட்டை குறித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த ராசிக்காரர் மாணவர்கள் இக்காலத்தில் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள். கும்பம் ராசிக்காரர்களே, கும்பராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இது இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும். தொழில் ரீதியாக சூரியனின் இந்நிலை உங்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும். நீண்ட காலமாக முயற்சித்து வரும் புதிய மற்றும் புதுமையான ஒன்றை முயற்சிக்கவும் தொடங்கவும் இந்த காலம் சரியானதாகவே இருக்கும். உங்கள் வாழ்வில் உள்ள சிக்கல்களை சமாளிப்பீர்கள். தொழில் வாழ்வில் உங்களுக்கான சொந்த இடத்தை உருவாக்க இது சரியான நேரம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இக்காலத்தில் உங்கள் கூட்டாளருடனான புரிதலும் நட்பும் அதிகரிக்கும். இதனால் உங்களின் லாபம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. இக்காலத்தில் உங்களின் நிலையை மேம்படுத்துவோம். நீங்கள் இக்காலத்தில் கொஞ்சம் சுயநலமாக மாறக்கூடும் என்றாலும் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிக்கல்களையும் சிரமங்களையும் தரக்கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சருமம், வயிறு மற்றும் முதுகு தொடர்பான சிக்கல்களை சந்திக்கக்கூடும். எனவே ஆரோக்கியத்தில் உங்கள் கவனம் செலுத்துங்கள். மீனம் ராசிக்காரர்களே, மீனம் ராசியின் 12வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் உடல்நலம் மற்றும் செலவு தொடர்பான சில சிக்கல்கள் ஏற்படும். இக்காலத்தில் எதிரிகள் அல்லது போட்டியாளர்களிடமிருந்து கவனமாக இருங்கள். ஏனெனில் அவர்கள் உங்களை தடம் புரட்ட முயற்சிக்கக்கூடும். அதோடு உங்களுடன் இருப்பவர்களுடன் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் சில கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்வீர்கள். நிதியை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் நீங்கள் கடன்களையும் கடன் வாங்கிய பணத்தையும் சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். யாருடனும் சண்டையில் ஈடுபடாதீர்கள். உங்கள் வணிகத்தை உங்கள் சொந்த ஊரிலிருந்து அண்டை மாநிலங்கள், நாடுகள் அல்லது வெளிநாடுகளில் அமைக்க விரும்பினால் இக்காலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வழங்கும். மேலும் வெளிநாட்டில் குடியேற விரும்புபவர்களின் ஆசை இக்காலத்தில் நிறைவேறக்கூடும். மொத்தத்தில் புதிய முடிவுகளை எடுப்பதை விட ஓய்வு எடுக்க சிறந்த காலமாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.